நம்ம அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து. ஜனநாயகம் காக்கப்படணும், அவ்வளோதான். தமிழகத்தில் அண்ணா சொன்ன மாதிரி ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை ஒட்டி தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நாங்கள் எல்லோரும் அம்மாவுடைய அரசின் அம்மாவால் நேரடியாக, யாருடைய தெய்வம் இல்லாமல் அம்மாவால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினரான நாங்கள் ரெண்டு ஒன்று மூணு பேருமே அப்படி தான் வந்தோம். அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் கிடையாது. இந்த முறை உங்களுக்கெல்லாம் தெரியும், 2016 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வேட்பாளர் அனைவரையும் நேரடியாக பார்த்து தேர்வு செய்து, அதுவும் குறிப்பாக என்னை பொறுத்தளவில் விருதாச்சலத்துக்கே வந்தாங்க அம்மா. 13 வேட்பாளர் அறிமுகம் முத ரூரலில் என் ஊருக்கு தான் வந்தாங்க. வந்து முதல்ல என்ன தான் வேட்பாளராக வந்து அறிவித்தாங்க அம்மா. ஃபஸ்ட்டு நான் தான் அம்மாவை கும்பிட்டுட்டு அப்புறம் மக்களை வந்து நான் தான் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற மந்திரி, முன்னாள் மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகளும் 13 பேர் இருந்தாங்க. இந்த ராஜேந்திரலாம் 6வது 7வது இடத்துல அம்மா கூப்பிட்டாங்க. அங்கேருந்து மக்களுக்கெல்லாம் தெரியும், அவர் தொகுதி மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிவி தொலைக்காட்சிகளும் தெரியும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாரை விரும்பினாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம். கலை செல்வனை தான் முதல்ல கூப்பிட்டாங்க 13 வேட்பாளரை. இது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் நாங்களாம் சேர்ந்தோம். குறிப்பாக சொன்னிங்கன்னா தலைவர் காலத்தில் அண்ணா வந்தார், நான்லாம் அம்மா காலத்தில் தான் வந்தேன். அம்மாவை விரும்பி சேவலில் 88 வந்து கழகத்தில் உறுப்பினராகி, அதில் தீவிரமாக இருந்ததால் அம்மா காவல்துறையினுடைய உளவுத்துறை மூலமாக என்னை ஒரு 12 வருஷமாக நகர்ச்சியாக வச்சுருந்தாங்க. அந்த 12 வருஷமாக இருக்கும்போது என்ன போராட்டம்னா எங்கள் மாவட்டத்தில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற மந்திரிலாம் எவ்வளோ நல்லவனா அயோக்கியனா அப்படிங்கிறத எங்கள் கடலூர் மாவட்டத்தை போய் விசாரிங்க. தொழில்துறை எப்படி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கலாம் தெரியும் எல்லாருக்கும், உங்களுக்குலாம் தெரியும் எல்லாருக்கும், படித்தவங்க தான் நம்ம எல்லோரும்லாம். எவ்வளோ பேருக்கு இளைஞர்கள் வேலை கிடைச்சிருக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மோடி வந்து எத்தனை பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார், இளைஞர்களுக்கு எத்தனை பேர் வேலை கிடைச்சிருக்கு, எவ்வளோ பேர் வேலை கிடைக்கலாம் தேர்தலில் சொல்லியிருக்கிறாங்க. அது மக்களில் தான், மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். இப்போ பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து சபாநாயகர் அவருடைய மாண்பை மீறி, நடுநிலை ஜனநாயகத்தை மீறி எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 11 சட்டமன்ற உறுப்பினர் என் பக்கத்தில் தான் சண்முகநாதர் இருந்தார், எனக்கு முன்னாடி தான் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் பன்னீர் உட்கார்ந்தார். இவங்கள்லாம் திமுகவோடு சேர்ந்து வேக வேகமாக அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு கை தூக்குனாங்க. பக்கம் சீட்டே நான், இதில் எத்தனையோ வீடியோக்களில் வந்திருக்கும், அதில் நானும் இருந்திருப்பேன். இப்படி இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொன்ன 11 சட்டமன்ற உறுப்பினர் மாபா பாண்டியராஜன்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ணா திமுகவுக்கு மாபா பாண்டியராஜன் சம்மந்தம் இருக்கா? நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்கிறார், 5 முறை 4 முறை ஜெயிலுக்கு போயெல்லாம் நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். அம்மாவுக்காக கழகத்தில் போராட்டம் வரும்போது மாபா பாண்டியராஜன் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு? அவனுக்கு அதிமுக என்ன சம்மந்தம் இருக்குது அவருக்கு அதிமுகவுக்கும், மாண்புமிகு அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கும்? இப்படிலாம் ஏதோ ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். எங்களை பொறுத்தளவில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் வந்து எங்கள் மேலே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கள் மேலே கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் தவறானது, நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம், இந்த அரசு ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறோம், இந்த சபாநாயகருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற பொழுது அவருக்கு ஆதரவாக வாக்களித்து தான் வெற்றி பெற செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து அதிமுக அரசுக்கும் இயக்கத்துக்கும் ஆதரவாக மாண்புமிகு அம்மாவுடைய தொண்டர் நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லி தான் இன்றைக்கி. அதே போல் பேரவைத் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்குது, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லி தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடன் வழக்கு தொடர்ந்து வாதாடன் மூலமாக மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நீதியரசர்லாம் இன்றைக்கி தடை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க, ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றியிருக்கிறாங்க. இது இதற்கு பிறகு என்னவோ நீதிமன்ற நடவடிக்கை என்னவோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இளைஞர்களுக்கு ஆமாம் செயலன்றதே தெரியும் மக்களுக்கு, அது எனக்கு தெரியாதுங்க, அது நான் சொல்ல முடியாது, மக்கள் தானே தீர்மானிக்கணும். அது நான் சொல்ல முடியாது இல்லைங்க, மக்கள் ஜனநாயக நாடு, மக்கள் தானே முடிவு பண்ணணும். ஓட்டு என்னுடைய கருத்து ஜனநாயகம் தான் சொல்லணும், ஜனநாயக நாட்டில் நான் தனிப்பட்ட மனிதனாக கருத்து சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பு தான் 23ஆம் தேதி பாருங்க எல்லாரும் தொலைக்காட்சியில். நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் ரெட்டலை ஜெயிச்சிருக்கிறோம். நாங்கள் ரெட்டலர் எங்கே இருக்கோம் அங்கே தான் இருப்போம், இந்த அரசுக்கு ஆதரவாக தான் இருப்போம், இப்போவும் இருப்போம், நாளைக்கும் இருப்போம். இதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார்.